ഉണ്മയിലാരാക്കിത്താൻ കൊടുത്തനാങ്ക തെരുവിലുണ്ട് വ്യാപാരം ചെയ്യുന്ന ആക്കളക്ക്. வணக்கம் ரவளே யாழ்ப்பாணத்திலேருந்து தவகரன். இன்றைக்கு எந்த இடம் பார்க்க போறோம்னா சாவித்திரி சந்தை பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சாவித்திரி நகரம் காட்டியிருக்கிறேன். இன்றைக்கு நான் சாவித்திரி சந்தை ஃபுல்லாக காட்டுறேன். வாங்க போய் பார்ப்போம். இதுதான் சாவித்திரி சந்தை கட்டிடம். இப்போ நாங்கள் உள்ளுக்க போவோம். இதுதான் சந்தை தொகுதி. இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது பழச்சந்தை, பின்னுக்கு தேங்காய் விற்கிற இடம் இருக்குது. அதுக்கடுத்து தான் மரக்கரை சந்தை இருக்குது. இந்த பக்கம்தான் மிரக்கரை சந்தை இருக்குது. பாருங்க, இந்த பழச்சந்தைக்குள்ளே உடுப்பும் விற்கிறான், உடுப்பு கடைகளும் இருக்குது. பாருங்க, இதில் ஒடியல் வகையெல்லாம் இருக்குது. அப்பளமா இது? என்ன பச்சை கலர் அது? வெள்ளை. என்ன விலை? ஆ, புரிஞ்சால இது சுவர் பேசுறதுனால எங்க இருந்து வருது எல்லாம்? ஆ, முல்லைத்தீவுல இருந்து. நாவல் கொட்டை கோப்பி. எல்லாம் முல்லைத்தீவுனா வேற என்னம்மா முல்லைத்தீவுல இருந்து வர்ற சாமானு? இதுல இருக்கிற மாம்பழம் எல்லாம் சாவச்சேரி கொடிகாம மாம்பழங்கள். இந்த கொரோனா ஊரடங்குக்கு பிறகு இப்போ தான் இந்த சந்தையில் திறந்துருக்கு. பாருங்க, இந்த பழச்சந்தையில் பாருங்கள், என்னாசி பழம்லாம் வடிவாக கட்டி தூக்கியிருக்கு. இதில் கொஞ்சத்துக்கு தான் பழக்கடை இருக்குது, அதுக்கங்கால வெத்திலை கடை இருக்குது. பாருங்க, அங்கால உடுப்பு கடையெல்லாம் இருக்குது. ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற சந்தையில் இந்த சாவச்சேரி சந்தையும் உண்டு. இங்கே தான் பலாப்பழம் மாம்பழம் என்றாலே சாவச்சேரி தான். அடுத்தது கொடிகாமம். இங்கே பலாப்பழங்கள் மாம்பழங்கள் எல்லாம் மலிவாக வாங்கி கொண்டு போகுதாம். பாருங்க, இங்கால வாழைப்பழ குழி எல்லாம் விற்கினா. பாருங்க, சாவச்சேரியில் தேங்காய்க்குனே தனி சந்தை இருக்குது. பாருங்க, இங்கேருந்து தேங்காயெல்லாம் மீட்டுமதி செய்யணும், வேறு வேறு மாவட்டத்துக்கெல்லாம் இங்கேருந்து போகிறது. பாருங்க, இப்போ தேங்காய் சந்தை போவோம். பாருங்க, இதுதான் இந்த தேங்காய் சந்தை. பாருங்க, இதில் ஃபுல்லாகவே தேங்காய் தான் விற்கினோம். தேங்காய்க்குனே தனியாக இருக்குது. பாருங்க, வெளி மாவட்டத்துக்கு போறக்காக தேங்காய் எல்லாம் கட்டி கட்டி வைக்கணும். பாருங்க, இதுல தேங்காயின் சரம் பிரிக்கணும், பெரிய தேங்காய் சின்ன தேங்காய். பாருங்க, இதில் ஃபேன்சி கடையெல்லாம் இருக்குது, மற்ற பாத்திர கடையெல்லாம் இருக்குது. பாருங்க, அதோட இதில் உடுப்பு கடையும் இருக்கு இங்கே பக்கம் விட பக்கமாக.
இந்த தொகுதிக்கு ஃபுல்லாக உடுப்பு கடையிலும் மற்ற பழக்கடையிலும் தான் இருக்கு. இனி நாங்கள் மரக்கரை சந்தைக்கு போவோம். என்ன மாதிரி உங்களோட வியாபாரங்கள்லாம் போகுது சாவச்சேரி சந்தையில்? ஒரு மாத காலமாக இந்த கொரோனா பிரச்சனையில் கூட்டி உண்மையில் நாங்கள் விவசாயம் செய்யறாங்க. விவசாய உற்பத்தி பொருட்களை விற்க இல்லாத சந்தைப்படுத்த இல்லாத பெரிய இடர்களுக்கு மத்தியெல்லாம் இருந்தாங்க. ஒரு தோட்டத்தில் வார சாமான் பசிப்பழங்கள் மிளகாயல் அதுகள் ஒன்றும் விற்க இல்லாத நிலைமை. உண்மையில் அர விலைக்குத்தான் கொடுத்துனாங்க தெருவில் ரெண்டு வியாபாரம் செய்கிற ஆக்களுக்கு. இன்றைக்கு சந்தை திறந்தாலும் ஓரளவுக்கு விலைகள் பரவாயில்ல. இனி காலங்களில் உண்மையில் பொருளாதாரம் சரியான கஷ்டத்திலான இருக்கு எங்களுக்கு. ஏனெண்டா விவசாயத்தின் உள்ளீடுகள் இன்றைக்கு மருந்தில்ல உரம் இல்லை. அப்போ என்னண்டு நாங்கள் இந்த விவசாயத்தை செய்து எப்படி முன்னுக்கு வர போகிறோம்? நெல்லண்டான முளாச்செடி என்ன கத்தரியோ என்ன கத்தரிக்கெல்லாம் சாதாரணமாக கிருமிநாசினி தெளிக்காமல் கத்தரிக்காய் புடுங்கலாது. இந்த உரங்கள் வகைகள் கிருமிநாசினிகள் இல்லையண்டா உண்மையில் வந்து விவசாயத்துக்கு சரியான கஷ்டம். உண்மையில் வந்து இந்த கிருமிநாசினிகள் உரங்கள் அதுகளெல்லாம் உண்மையில் அரசாங்கம் ஏற்பாடு செய்து தரணும். தந்தா தான் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தந்தால் கூட நாங்கள் விவசாயத்தை முன்னெடுத்து செய்யலாம். இப்போ நாங்கள் மரக்கறி சந்தை தொகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் மரக்கறி சந்தை தொகுதி. பாருங்கள் இதில் ரெண்டு தொகுதி இருக்குது. ஏற்கனவே முதல் தொகுதி காட்டினேன். இது மரக்கறி சந்தைக்குன்னு தனி தொகுதி இருக்குது. பாருங்கள் இதில் கீரை வகையெல்லாம் இருக்குது. அம்மா வச்சுக்கிறா கீரை வகையெல்லாம். இதுவும் கீரை வகையெல்லாம் இருக்குது. என்ன வேலையம்மா கீரை காட்டு போகுது? எழுபது வருவா தனியாக கீரை மட்டும் தான் கிடக்கு. என்ன என்ன விலை பண்ணாப்படாங்க வேண்டி வச்சுக்கிறீங்களா? அன்னைக்கு ஒன்று வராது. பாருங்க இந்த பலாப்பழ சீசனில் பலாப்பழம் என்றாலே இங்கே ஃபேமஸ் தான் சாவச்சேரியில். வெளி மாவட்டத்திலேருந்து இந்த முறை மரக்கறி வேற இல்லை. எல்லாம் உள்ளூர் மரக்கறி தான் கிடக்குது. இன்றைக்கு என்ன மாதிரி இப்போ வியாபாரங்கள்லாம் போகுது? இப்போ கொஞ்ச நாள் சனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ முந்தி நல்ல சனங்கள், இப்போ சனங்கள் இல்லை. இந்த கொரோனாவால இல்லை. சந்தையும் பூட்டி இருந்தது. சந்தையும் எல்லாம் பூட்டி இருந்த வியாபாரங்கள் இன்றைக்கு தான் திறந்தது. எல்லாம் ஓடுது. இன்றைக்கு தான் திறந்ததும் ஆனால் வியாபாரங்கள் சரியான புறாய். ஓகே ஓகே.
இதுதான் சந்தை தொகுதியில் இருக்கிற பலசரக்கு கடைகள். பாருங்கள், சந்தையோடைய அண்டினாக இருக்குது இந்த பலசரக்கு கடைகள். பாருங்கள், தொங்கல் மட்டும் போதும் இந்த பலசரக்கு கடை. என்ன விட பலாப்பழம் கொடுத்து அறுநூறு மீஞ்ச கொடியாம பழம் மீசால தானே மீசால பலாப்பழம் இது என்ன வெள்ள குழம்பு அம்பலம் மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.